கோவை வந்த வந்தே பாரத் ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் மாநில அரசு இதனை முழுமையாக வரவேற்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோவை நகரங்களை இணைக்கும் தமிழகத்திற்குள்ளான முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் இரவு 11:05 மணியளவில் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. தானியங்கி கதவு, எல்இடி திரைகள், முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதி என பல்வேறு நவீன அம்சங்களை கொண்ட வந்தே பாரத் ரயில் முதல் சேவையில் பயணித்த பயணிகள் மகிழ்ச்சியாக கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சென்றடைந்தனர். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் வந்தே பாரத் ரயிலின் முதல் பயணத்தில் சென்னையிலிருந்து கோவை சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே பாரத் ரயில் போன்ற மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளித்தால் தமிழகத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என தெரிவித்தார். அதாவது வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஏசி வசதியோட, வைஃபை தொழில்நுட்பத்தோட, அந்த எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அந்த கட்டணம் வந்து நம்மளுக்கு அது உயர்வா தெரியும். இருக்கிறதே மொத்தமே அது 8 கோச்சு தான் இருக்கு. அதனால வரக்கூடிய காலத்துல இன்னும் அதிகமான கோச்சுகள் இதை போட்டு இன்னும் அதிகமான பயணிகள் வருகின்ற பொழுது அது எப்படி வந்து அது மக்களுக்கு இன்னும் சிறப்பான சேவை தர முடியுங்கிறத மத்திய அரசு யோசிக்கும். அதனால மாநில அரசு இதை முழுமனதோடு வரவேற்று மாநிலத்தினுடைய முதல்வர் இம்மாதிரி சேவைகளுக்கு என்னென்னவெல்லாம் மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிறதோ அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும்.